ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் காசா பிஜி. எல்லாருமே எங்கிட்ட வந்து இதை தான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. முதல்ல வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்தவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்றாங்க. இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து அப்படி கிடையாது. இப்போல்லாம் டிகிரி முடியுமா, முடிச்சதுக்கப்புறம் வந்து வேலை, அதுக்கப்புறம் அப்படியே உமனாக இருந்தாங்கன்னா அப்படியே மேரேஜ் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடுறாங்க. பட் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா யூஜி அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் வந்து நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை நான் எப்பயுமே வந்து வெல்கம் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே, இந்த எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். என்ன டவுட் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத காமனாக சொல்லிடுறேன். இந்த பிஜிக்கான அட்மிஷன் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும், அது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய காமன் டவுட்ஸ்க்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண போகிறேன் சரிங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க நண்பா, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து எல்லாருமே எங்கிட்ட கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோ நாங்கள் வந்து யூஜி முடிச்சிட்டோம், நான் பிகாம் முடிச்சிட்டேன், பிபிஏ முடிச்சிட்டேன், பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டேன், ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டேன், நிறைய பேர் வந்து அண்டர் கிராஜுவேட் யூஜி டிகிரி வந்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. பிஜிக்கான அட்மிஷன் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, நாங்கள் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது எந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சரை வந்து இது ஐடி ரைடு போயிட்டுருக்கு, அது எல்லாருமே தெரிஞ்சதான், தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா டிஎன் காசா நம்ம இந்த அரசு கல்வி, சரி தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சம்மந்தமாக வந்து இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே கொடுக்குறது வந்து மோஸ்ட்லி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து கொடுப்பாங்க. அவங்களால தான் ஐடி ரைடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் இப்போதைக்கு நான் அப்டேட் அப்படிங்கிறத வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. போன வருஷம், அதாவது கடந்த ஆண்டு எப்போ வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். போன வருஷம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் டேட் வந்து பாருங்கள், 7/9/2022, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜூலையில் தான் இருக்கும் சரிங்களா. அப்போது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஜிக்கான அட்மிஷன், இது சாரி அட்மிஷன்லாம் முடிஞ்சு காலேஜில் இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. பிஜிக்கு அட்மிஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து யூஜிக்கான இந்த 2022-23 இந்த இயரில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசல்ட்டுமே இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிலேருந்து போடாமல் இருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வரல. அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எப்போ வந்து ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதுக்கு இடையிலேயே வந்து ப்ரோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது, நிறைய அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து டென்ஷன் எடுக்கணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. எல்லாமே ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தமாக எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நான் வந்து யூனிக்காக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போவே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன அப்டேட், இந்த யூடியூப்பில் வந்து வீடியோலாம் போட முடியாத சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் நான் ஸ்டோரியை வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். அங்கே போயிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. இதெல்லாமே பாருங்கள், மேஜராக இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் நான் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். மறக்காமல் அங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில இன்டிமேஷன், இன்ஃபர்மேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. ஓகே, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுதான் போன கடந்த ஆண்டு எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, செப்டம்பர் மந்த்து ஓப்பன் பண்ணி அதே செப்டம்பர் மந்த்து 16ஆம் தேதியோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து டைம் வந்து 10 நாள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 10 நாளைக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து லா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிறோமே, 5 இயர் பிகாம் எல்எல்பி, பிஎல்எல்பிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டேட் வந்து 1 மாதம் 1.5 மாதம் கொடுத்துருந்தாங்க. சரி, 1 மாதம் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த எல்எல்பி 3 இயருக்கான எல்எல்பி ஹானர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த்து ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் மந்த்து 10ஆம் தேதி வரைக்கும் தான், ஒரு 22 நாள் தான் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த 3 இயர் கோர்ஸ், இந்த பிஜிக்கான அட்மிஷன் வந்து எனக்குமே வந்து எல்லா வருஷமே நான் பார்க்குறது எல்லாமே அதுதான், ரொம்ப அதிகமான டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்தளவுக்கு படிக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் சீட் வந்து அவங்களே ஒதுக்கியிருப்பாங்க சரிங்களா. அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ரொம்பலாம் வந்து விரிவுபடுத்தி அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க.
அவங்க கவர்மெண்டோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த ஃபஸ்ட்டு 3 இயர்க்கு 12th முடிச்சுட்டு உள்ள வராங்க இல்லையா, யூஜி அண்டர் கிராஜுவேட் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. பட் வந்து பிஜிக்கு வந்து கொடுக்க மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வரல நான். பிஜிக்குமே வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, ஆனால் டேட் வந்து அப்ளிகேஷன் டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு நாளில் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து என்ன ஆயத்தம் ஆகிக்கணும், இப்போ இப்போவே நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கிற ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு, அந்த ரிசல்ட் வந்து ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு காப்பி வச்சுக்கோங்க. அந்த ரிசல்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு அடுத்த வீடியோ கூட எப்படி வந்து யூஜி முடிச்சவங்களுக்கு பிஜிக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து சொல்லித்தரேன், அதை பார்த்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பண்ண தெரிஞ்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த டாப்பிக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வர விரும்பல, ஏன்னா இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய காமன் டவுட்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல போகிறேன் சரிங்களா. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வரைக்கும் நீங்கள் சும்மா வந்து வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து நல்லா மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்களா, பிஜி படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது என்றைக்குமே மைண்ட் செட்டில் வந்து தெளிவாக இருங்க. நான் வேலை படிச்சுக்கிட்டே வேலை பார்க்க போகிறேன், நான் வந்து வேலை பார்க்க போகிறேன் ஆனாலும் படிக்க போகிறேன், நிறைய பேர் அந்த ரெண்டு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் நீ படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை என்னப்பா படிச்சுக்கிட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம், அப்போ தான் நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, கேன் வாஷ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த இந்த இடத்துல கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உருப்பிட முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் பேரண்ட்டு உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. படிக்க போகிறதா இருந்தால் படிங்க, இல்லை நான் வந்து யூஜி முடிச்சிட்டேன் நான் வேலைக்கு போக போகிறேன் ஃப்ரெஷராக இருந்துட்டு நான் உள்ளே போக போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உள்ளே போயிருங்க, பிஜி பக்கமே வராதிங்க சரிங்களா. இந்த படிச்சுக்கிட்டு இது பண்ணுறது, இந்த இதில் ரெண்டு மைண்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். ஏன்னா நான் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி இப்படி ஆயிடுச்சு ப்ரோ, அப்படி ஆயிடுச்சு ப்ரோ, என்ன பண்ணலாம் இது பண்ணலாம்லாம் நிறைய பேர் எங்கிட்ட இப்போ பழம்பீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க சரிங்களா. அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. பிஜி அப்படிங்கிறது வந்து மாஸ்டர் டிகிரி, நீங்கள் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு உங்களுடைய ஒரு கெரியர் தான் என்னுடைய ஒரு ப்ரொஃபஷனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பிஜி மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் படிங்க. ஏன்னா மாஸ்டர் டிகிரி தான் நீ வரக்கூடிய காலத்தில் வந்து அடுத்தடுத்த ஒரு வேலைவாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்கும். இப்போ வந்து இந்த டிகிரி அப்படின்னாலே வந்து ஒரு 10th ஸ்டூடெண்ட் ஒரு 10th கிளாஸ் படித்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சியுமே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு. எஜுகேஷன் தான் இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வருது என்ன அப்படின்னா உங்களுடைய படிப்பு மட்டும்தான் உங்கள் பின்னாடி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் பிரியான்னு வச்சுக்கோங்களேன், பிரியா எம்எஸ்சி எம்ஃபில்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வர்றது அந்த பேர் தான் வரும். சும்மா வந்து வேலைக்கு போகிறேன் இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் இந்த வேலை பார்த்தேன்னா கடைசி வரைக்கும் உங்கள் பேர் வந்து என்றைக்குமே வராது, அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. நான் இந்த இடத்துல உங்களை வந்து அட்வைஸ் பண்ணுறேன், மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணே தெரியாமல் வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்மளால டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேச முடியாது அவங்கக்கிட்ட. நானும் ரொம்ப பிஸியாக ஷெடியூலில் ஓடிட்டுருக்கிறேன், நீங்களும் ஓடிட்டுருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலேருந்து சொல்லும்போது நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, நம்புகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ அதனால் இப்போவே வந்து தெளிவாக இருந்துக்கோங்க சரிங்களா. ஓகே, இந்த டாபிக் அப்படியே முடிச்சுக்கலாம். இப்போது எந்த வெப்சைட்டில் ப்ரோ அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஜி எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் TNGASA PG.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. பட் அந்த வெப்சைட்டை நான் வந்து டெய்லி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த வெப்சைட்டுடைய டொமைனே வந்து ஓப்பன் ஆகலை, கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த அப்ளிகேஷன் டேட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, அந்த வெப்சைட்டை ஓப்பனே பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்டு. அப்படிங்கிறதுனால TNGASA PG.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக வந்து நீங்கள் யூஜி அட்மிஷன் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் பிஜி சரிங்களா. இதுவுமே உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க, மெரிட் பேஸ் பண்ணி, உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி, ரெண்டாவது உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. இதுக்குமே உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யூஜி எப்படி வந்து அட்மிஷனோ அதே மாதிரி தான் பிஜி அட்மிஷன், ஆனால் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் டேட்டை மட்டும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க சரிங்களா. அப்போது நீங்கள் வந்து இப்போவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய 10th 12th டிகிரி ஓவரால் மார்க் ஷீட்டு ஃபைனலாக இது என்ன சொல்கிறது செலக்ஷன் சாரி ஃபைனல் லிஸ்ட்டை வந்து சொல்லிட்டு ஃபைனல் இயர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் மார்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மார்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போவே வச்சுக்கோங்க. ஒரு சில காலேஜில் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு சில காலேஜில் வந்து இப்போ வந்து டைம் வந்து ஓடிட்டுருக்கு, ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, அந்த மார்க் ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதி சான்றிதழ், நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து இது காலேஜுக்கு சொல்கிறதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற வந்து இசேவையில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் நேரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இசேவையில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம், அப்படிலாம் நீங்களே சிட்டிசன் போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்களுக்கான இசேவையை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிற முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆண்டு வருமானம், ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகலை உங்களுடைய அப்பா அம்மா வேலைக்கு போவாங்க, அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது நல்லது.
மோஸ்ட்லி இது மட்டும் இருந்தாலே போதுமானது, ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள்லாம் மேஜர் ஆகிட்டீங்க, மேஜர் ஆகி அடுத்தடுத்து உள்ளே போகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் பாருங்கள், 10th ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து இமெயில் ஐடி வந்து ஸ்கூல்லேயே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து வந்துருச்சு. அதனால் நீ வரக்கூடிய காலம் எல்லாமே வந்து டிஜிட்டல் தான் சரிங்களா. டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நம்மளுடைய வேர்ல்டில் எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து கற்றுக்கோங்க சரிங்களா. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மேண்டேட்டியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது பிஜிக்கு வந்து என்னென்ன ஏற்பாடு பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோலேயே காமனாக இருக்கக்கூடிய காலேஜஸ் நான் வந்து காட்டிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஜி காலேஜஸ் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃபரிங் பிஜி கோர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல முடிஞ்ச அதுக்கான லிங்க் கூட அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துறேன், நாங்கள் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. லிங்க் கொடுத்தா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை, ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறீங்க. டெலிகிராமில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், அங்கே போய்ட்டு பாருங்கள். நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து இருக்குது. அதில் பிரசிடென்சி காலேஜ் வந்து ஆட்டோமஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குயின் மேரியுமே வந்து இருக்குது, பாரதி உமன்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மென்க்குன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, அம்பேத்கர் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி சென்னைக்கு மட்டுமே 7 காலேஜ் வந்து பிஜி காலேஜ் வந்து இருக்குது. செங்கல்பட்டில் ஒரு 3 காலேஜ் இருக்குது, கோயம்புத்தூரில் 3 இருக்குது, நீலகிரிஸில் ஒரு 2 காலேஜ் இருக்குது, திருப்பூரில் ஒரு 5 இருக்குது, ஈரோடில் 1 இருக்குது, சேலத்தில் வந்து ஒரு 5 காலேஜஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்குது சரிங்களா. நம்ம ராம்நாடுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, திண்டுக்கல்ல ஒரு 2 காலேஜ் கொடுத்துருக்காங்க, சிவகங்கை 4 காலேஜ். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு அதாவது தன்னாட்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான காலேஜும் இருக்குது, கவர்மெண்ட்டு ரன் பண்ணக்கூடிய காலேஜஸுமே இதில் வந்து இருக்குது சரிங்களா. அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த காலேஜுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜுக்காக இதை வந்து கொடுங்க. நிறைய பேர் யூஜிக்குமே வந்து சொந்த மாவட்டத்தில் பண்ணாமல் இது தெரியாமல் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை இருக்காங்கன்னா வந்து சென்னையில் போய்ட்டு அப்ளை பண்ணுறது, திண்டுக்கல் அப்ளை பண்ணுறது, செங்கல்பட்டில் அப்ளை பண்ணுறா, அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே போய் தங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொந்த மாவட்டத்திலே படிக்கணும் அப்படின்னா உங்கள் சொந்த மாவட்டத்தில் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ அவங்க தான் நீங்கள் வந்து போய் படிக்க முடியும் சரிங்களா. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வேறு உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள். பிஜி சம்மந்தமாக என்ன ஒரு அப்டேட்னாலும் நம்ம சேனலை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து யூனிக்காக வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் பெருசெல்லாம் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமுக்கான டேரக்ட் வெப் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன், பேஜ் லிங்க்கு, இங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைத்தில் வந்து நான் அவைலபிளாக இருப்பேன். வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், எல்லா பர்சனல் மெசேஜுக்குமே நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா வந்து வெயிட் பண்ணாதீங்க. அதில் ஒருத்தர் வந்து ப்ரோ நீங்கள் ஆன்லைனில் தான் இருக்கீங்க, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, தயவுசெய்து பண்ணுங்கள், நிறைய பேர் திட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே பர்சனல் ஒர்க் இருக்குது, உங்களை மாதிரி தான் நானும் நான் எல்லாம் அப்படியே பிஸி ஸ்கெடியூலில் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன், கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.